வணக்கம். இன்றைய செய்திகள். 2019 ஆண்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பட்டியலின ஆதி திராவிடர் எஸ்சி வகுப்பிற்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டினை முறைகேடாக எம்பிசி வகுப்பை சேர்ந்த மல்லிகா என்பவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற புழல் ஒன்றிய 2வது வார்டு கவுன்சிலர் பதவியை தடுத்து அவர் மீது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்திட வேண்டும் என சமூக ஆர்வலர் தேசிங்க ராஜா ரெட்டில்ஸ் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளார். பட்டியலின ஆதி திராவிடர்களுக்காக ஒதுக்கப்பட்ட தனி இடமாகும். இந்த இடத்தில் எம்பிசி வகுப்பை சார்ந்த மல்லிகா என்பவர் போட்டியிட்டு போலியாக வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த பதவியை வந்து தடை செய்யணும், அவங்க மீது வந்து எஸ்சிஎஸ்டி பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எம்போர் காவல் நிலையம் ரெட்டில்ஸில் வந்து மனு கொடுத்துருந்தேன். ஆனால் இது வரைக்கும் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இது சம்மந்தமாக இன்றைக்கி மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுத்துருக்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்து தொடர்ந்து வந்துன்னு இருக்கிறேன். சாதி ஒதுக்கீடு, சாதியின் பெயரால் இடஒதுக்கீடு என்பது வந்து எந்த சாதியால் ஒரு மனிதன் கீழான நிலைக்கு தள்ளப்பட்டானோ, எந்த சாதியால் ஒரு மனிதன் ஒடுக்கப்பட்டானோ, சாதி பெயரால் ஒரு மனிதன் சராசரி நிலையிலிருந்து அவன் ஒடுக்கப்பட்டதுனால அதே சாதியால் திரும்பவும் அவன் வந்து வளர்ச்சி பெறுவதற்காக கொடுக்குற ஒரு குறைந்தபட்ச இடஒதுக்கீடு அந்த சமூக நீதியே இந்த இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடை வந்து தவறுதலாக பயன்படுத்திருக்கிறாங்க. ஒரு மனுஷன் ஏழையாக பிறந்தான்றதுக்காக வேண்டி இந்த இடஒதுக்கீடு என்பது இந்த ஏழையாக பிறந்தான்றதுக்காக வேண்டி அவனை அவமானப்படுத்தி அவனை இடத்தை வந்து ஒதுக்கலை. ஒரு மனுஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்தான் என்றதுக்காக வேண்டியே வந்து எல்லா இடத்துலையும் வந்து அழுத்தி வச்சுன்னு இருந்தாங்க. அதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு குறைந்தபட்ச சமூக நீதியை இந்த இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடை வந்து தவறுதலாக பயன்படுத்தி அவங்க கவுன்சிலர் ஆகியிருக்கிறாங்க. ஒரு எம்பிசி வகுப்பை சார்ந்தவங்க அவங்களுடைய பதவியை தடை செய்யணும். எம்போர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவங்களை எஸ்சிஎஸ்டி பாதுகாப்பு சட்டத்தின் கைது செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் பேர்? என் பேர் வந்து சமூக ஆர்வலர். என் பேர் தேசிங்கராஜா. சரி.